அனைவருக்கும் வணக்கம் எந்த திசையில் கடிகாரம் கேலண்டரை மாட்டினால் நல்ல நேரமும் அதிர்ஷ்டமான ஒரு காலமும் வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கால அமைப்பையும் உருவாக்கும் நமக்கு நல்ல நேரமாக இருக்கும்போது நமக்கு தெரியாமல் சில தவறுகள் செய்தாலும் அந்த நேரம் அதை சரி செய்து நம்மளுக்கு வெற்றியை தரும் நம்மளுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது நம்ம என்னதான் ரொம்ப கவனமாக செய்தாலும் அந்த விஷயம் நம்மளுக்கு தோல்வியையும் ஒரு மிகப்பெரிய மனவேதனையும் தரும் சரியான ஒரு திசையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரமும் கேலண்டரும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு சக்தியும் தரும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை தெரியுமா நம்முடைய சாஸ்திரத்திலேயும் அறிவில் பூர்வமாகவும் கேலண்டர் மற்றும் கடிகாரம் இந்த திசையில் இருந்தால் மிகவும் ஒரு மனிதனுக்கு சிறப்பையும் அந்த வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு திசையும் அதுக்குரிய சிறப்பு பண்புகளும் சிறப்பு குணங்களும் இருக்கும் கிழக்கு திசை சூரியன் உதிக்கும் திசை மேற்கு திசை சூரியன் மறையும் திசை வடக்கு திசை ஆன்மீகத்தில் குபேரனுக்குரிய ஒரு திசையாகவும் பெருமாள் மகாலட்சுமிக்குரிய ஒரு திசையாகவும் குறிக்கப்படுது தெற்கு திசையை பார்த்திங்கன்னா பித்ருக்களுடைய உலகம் இருக்கக்கூடிய ஒரு திசையாகவும் யமதர்மனுடைய உலகம் இருக்கக்கூடிய திசையாகவும் யமதர்மனுடைய ஆட்சி செய்யும் ஒரு திசையாகவும் குறிக்கப்படுகிறது இந்த நான்கு திசைகளை குறித்து தான் நம்ம வீட்டுடைய வாஸ்தும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய குணமும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரதலிப்பு ஒரு பண்புகளும் மனிதனுக்கு ஏற்படும் இந்த திசைகளை நம்ம என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடிகாரம் நம்ம நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் பெரும்பாலும் உடைந்த பொருட்கள் வைக்கக்கூடாது நம்ம தினமும் ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் குறிப்பா உடைஞ்சிருக்க கூடாது விரிசல் இருக்கக்கூடாது அந்த பொருள் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது இப்போ கடிகாரம் என்பது ஒரு இயந்திரம் ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஓடாத கடிகாரத்தை எந்த திசையிலுமே வைக்கக்கூடாது முதல் கண்டிஷன் ஒரு கடிகாரம் அப்படின்னா அது நல்லபடியாக ஓடணும் ஓடாத கடிகாரத்தை எந்த திசையிலுமே வைக்கக்கூடாது அப்படி ஓடாத கடிகாரத்தை வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய மனமும் அதே போல் வேகமாக இயங்காமல் ஒரு ஆக்டிவாக இருக்காமல் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்காமல் ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஆப்சன்ட் மைண்டாக இருக்கும் அப்படின்னு அறிவில் பூர்வமாக சொல்கிறாங்க ஓடாத ஒரு இன்ஜினை பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எனர்ஜிட்டிக் வராது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜிட்டிக் வராது ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு மனுஷனும் ஒரு நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையோ ஒரு இயந்திரத்தோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு சக்தி ஏற்படும் அதேபோல் ஓடாத ஒரு கடிகாரத்தை வைக்கக்கூடாது மேலும் விரிசலான ஒரு பொருளான ஒரு கடிகாரத்தை வீட்டில் எந்த திசையிலையும் வைக்கக்கூடாது அப்படின்னு அறிவிப்பூர்வமாக சொல்கிறாங்க விருலான ஒரு கடிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை தூண்டும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அறிவில்பூர்வமாகவும் சொல்கிறாங்க எதிர்மறையான விஷயம் தரக்கூடிய உடைந்த பொருட்களை அதுவும் கடிகாரத்தில் உடைந்திருந்துச்சு அப்படின்னா எந்த திசையிலும் நீங்கள் வைக்கக்கூடாது எந்த திசையில் கடிகாரத்தை வைக்க வேண்டும் அப்படின்னா திசையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பண்புகளும் பார்த்தோம் நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அது செல்வத்தையும் ஐஸ்வர்த்தியம் தரக்கூடிய ஒரு திசையாக நம்முடைய சாஸ்திரத்தில் வடக்கு திசையை சொல்கிறாங்க அதனால் வடக்கு திசையை நம்ம கடிகாரம் இருக்க வேண்டும் அது வந்து தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்றாங்க தெற்கு திசை வந்து பார்த்திங்கன்னா எமலோகம் பித்துருக்களுடைய திசை அந்த திசையை கடிகாரம் பார்க்க வேண்டும் அந்த திசையிலிருந்து கடிகாரத்தை பார்க்க வேண்டும் வடக்கு திசையில் கடிகாரத்தை மாற்ற வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய பண்புகள் பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வடக்கு திசையில் வந்து கடிகாரம் வைக்கணும் அப்படின்னா வடக்கு திசை குபேரனுக்குரிய ஒரு திசை பெருமாளுக்குரிய ஒரு திசை மகாலட்சுமின்னு அம்சம் பொருந்திய ஒரு திசை அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் இந்த கடிகாரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது வந்து டிக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் இந்த சத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா வடக்கு திசையில் இருக்கக்கூடிய தேவர்களையும் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய தெய்வங்களையும் எந்த நேரமும் அழைத்து கொண்டே இருக்கும் அதாவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வீட்டுக்கு செல்வமும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய தேவர்கள் பெருமாள் குபேரன் மகாலட்சுமி அந்த தெய்வங்கள் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் செல்வம் குறையாது செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் மேலும் எந்த திசையில் குறிப்பாக மாற்றக்கூடாது அப்படின்னா தெற்கு திசையில் கடிகாரத்தை மாற்றக்கூடாது ஏன் இதே ரீசன் தான் டிக் 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 அப்படின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் இதனால் எமலோகத்தில் ஏதோ சத்தம் கேட்கதே நம்மளை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு அவர் வருவார் இந்த ரெண்டு பேரில் யார் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க செல்வத்தை தரக்கூடிய குபேரர் பெருமாள் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தால் நல்லதா இல்லது யமதர்மர் வீட்டுக்கு வந்தால் நல்லதா அதனால் தெற்கு திசையில் கடிகாரத்தை மாற்றக்கூடாது இதுதான் ரீசன் மேலும் வடக்கு திசையில் கடிகாரம் மாற்றுவதற்கு போதுமான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கிழக்கு திசையை நோக்கி கடிகாரத்தை மாற்ற வேண்டும் அதாவது மேற்கு திசையில் கடிகாரத்தை மாற்றலாம் கிழக்கு திசையை பார்த்தவாறு மேற்கு திசையில் வைத்து கிழக்கு திசையை நோக்கி மாற்றலாம் மாற்றும் மாற்றும்போது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசை அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திசையாக கருதப்படுவது மேலும் சூரிய திசை சூரியன் என்பது தந்தை ஆதிக்கும் வீட்டினுடைய தலைவனை குறிக்கும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தைக்கு வந்து ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஒரு பலம் ஒரு வலிமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு திசையில் கடிகாரத்தை மாற்றி வைத்தால் இந்தவர்களுக்கு ஒரு வலிமை ஏற்படும் பெரும்பாலும் கடிகாரத்தை வந்து வட்ட வடிவில் தாங்க இருக்கும் வட்ட வடிவில் கடிகாரத்தை மாற்றி வைப்பது மிகவும் சிறப்பு நம்மளுடைய சாஸ்திரத்தில் வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கடிகாரத்தினுடைய அமைப்பே வந்து வட்ட வடிவில் இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் கடிகாரத்துடைய அமைப்பு வந்து விதமாக வச்சுருக்காங்க சதுரமாக அதில் வந்து பல டிசைனில் இருக்குது இந்த டிசைனான கடிகாரத்தை மாற்றலாமா வேணாமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும் நம்முடைய சாஸ்திரத்திலும் நம்ம முன்னோர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம் வட்ட வடிவில் தான் இருக்கும் என்ன தான் நீங்கள் சதுரமாக கடிகாரம் வாங்கினாலுமே அளவுக்குள்ள நேரம் வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் தான் இருக்கும் அதனால் கடிகாரத்தை வந்து வட்ட வடிவில் இருப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு திசையில் வைத்து மேற்கு திசையை நோக்கி வாரும் மாற்றலாம் எக்காரத்து கொண்டும் தெற்கு திசையில் கடிகாரத்தை மாற்றக்கூடாது கடிகாரத்தை வேகமாக வச்சு பயன்படுத்தலாமா ஸ்லோவாக வச்சு பயன்படுத்தலாமா எக்காரத்து கொண்டும் கடிகாரத்தை ஸ்லோவாக வச்சு பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக ஏன் அப்படின்னா ஒரு கடிகாரம் ஸ்லோவாக ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தையும் அது வேகத்தை குறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் கடிகாரத்தை ஸ்லோவாக வச்சு பயன்படுத்தாதீங்க அப்போ கடிகாரத்தை வேகமாக வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னா வேகமாக வச்சு பயன்படுத்துவதும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் நான் அலுவலத்துக்கு சீக்கிரமாக போனோம் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போனோம் அதனால ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகமாக வச்சுக்கிற அதில்லாம் தப்பு அப்படின்றாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் சரியான நேரத்தில் கிடைத்தால் மட்டுமே அந்த பொருளால் உங்களுக்கும் உங்களால் அந்த பொருளுக்கும் ஒரு நல்ல பந்தம் ஏற்பட்டு அதனால் ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் பெற முடியும் வேகமாக வச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு நல்லா நல்லாயிருக்குமா ஒரு விஷயம் குயிக்காக ஏற்பட்டு குயிக்காக முடிஞ்சால் நல்லாயிருக்குமா இருக்காது இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வரத்த விட சரியான நேரத்தில் வந்து நீண்ட காலம் நம்மிடம் இருக்க வேண்டும் கடிகாரத்தை முடிந்த அளவுக்கு சரியான நேரத்தில் வைத்து பயன்படுத்தினால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் சரியான நேரத்தில் கிடைக்கும் நீண்ட காலம் சரியான நேரம் நம்முடன் இருந்து அதனுடைய பலனை முழுமையாக நம்மளால் பெற முடியும் கடிகாரத்தை வேகமாக வைத்தாலும் ஸ்லோவாக வைத்தாலும் தவறு சரியான நேரத்தில் வைத்து பயன்படுத்துவதுதான் மிகவும் சிறப்பு அப்படின்னு அறிவில் பூர்வமாகவும் சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டு இருக்குது கடிகாரம் மாட்டக்கூடிய திசைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி மாட்டினா அதில் ஏற்பூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கேலண்டர் கேலண்டர் என்பது ஒரு நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு மாதம் ஒரு வருடம் எப்படி அமையணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பல திட்டங்கள் வகுத்திருப்போம் அதன் பிரகாரம் நம்ம அந்த நாளை நல்ல வலிமையோடும் நேர்மறை எண்ணத்தோடும் நம்ம வழிநடத்தணும் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் பழைய கேலண்டரை வீட்டில் தயவு செஞ்சு வைக்காதீங்க அந்த ஆண்டு முடிந்த உடனே அதை எடுத்துடணும் அப்படி வச்சோம் அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நம்மளுக்குள்ளே தரும் அப்படின்றாங்க சைக்காலஜிக்கல் பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலங்களில் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஹாப்பி தரும் ஆனால் மனுஷனுடைய சைக்காலஜி பிரகாரம் நல்லதை விட கெட்டதான் அதிகமாக ஈர்ப்புமா நம்ம நெகட்டிவான விஷயத்தை அதிகமாக அப்சர்வ் பண்ணணும் அதிகமாக மனசில் வச்சுக்குமா சார் கடந்த காலங்களில் இந்த நாள் இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம மறுபடியும் அந்த கேலண்டரை பார்க்கும்போது அது நம்ம மனசுக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும் இதனால் நமக்குள்ளே எதிர்மறை எண்ணங்களும் ஒரு சங்கடங்களும் ஒரு கசப்பான நினைவுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க அதனால எக்கானத்துக்கு கொண்டும் பழைய கேலண்டரை வீட்டில் இருக்கக்கூடாது அந்த பழைய காலண்டர் மேலேயே புதிய கலெண்டரை மாட்டலாமா அப்படின்னாலும் அப்படியும் மாட்டக்கூடாது அப்படின்றாங்க பழைய கலண்டரை எக்கானத்துக்கு ஒன்று வீட்டில் வச்சுருக்காதீங்க கேலண்டரை பொறுத்த வரைக்கும் எந்த திசையில் மாற்றலாம் ஒவ்வொரு திசையிலும் அதில் இருக்கக்கூடிய தேவர்கள் அதில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய அமைப்பையும் பொருளையும் நான் சொன்னேன் அதனால் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையில் மாற்ற வேண்டும் அது வந்து வடக்கு திசை இருக்க வேண்டும் அது ரிவர்ஸாக இருக்கு பாருங்க ஏன்னா தெற்கு திசையில் யமலோக திசை நம்ம இவ்வளோ இருக்கக்கூடிய நாட்களை பார்க்கக்கூடாது மாதத்தையும் வருடத்தையும் பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க யமதர்மம் நாங்கள் வந்து பார்க்கும்போது இவருடைய நாட்கள் முடியுதே அப்போ சீக்கிரம் வந்தலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அதனால் கேலண்டரை தெற்கு திசையில் மாற்றணும் அப்படின்னா தெற்கு திசையில் இருப்பவர்கள் வந்து அது பார்வை அது மேலே படாது அதே சமயம் வடக்கு பார்த்துருக்குறோம் வடக்கு திசையில யார் இருக்காங்க அப்படின்னா குபேரர் பெருமாள் செல்வம் நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதனால வீட்டுக்கு வந்து நமக்கு தேவையான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருவாங்க தெற்கு திசையில வைத்து வடக்கு பார்த்தவாறு கேலண்டரை மாற்ற வேண்டும் இந்த அமைப்பு இல்லை அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நீங்க கேலண்டரில் பார்க்குற மாதிரி வைக்கலாம் அதாவது மேற்கு திசையில மாட்டி கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த திசைகளில் நீங்க கேலண்டரை மாற்றினீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு எக்காலத்து கொண்டும் வடக்கு திசையில் வைத்து தெற்கு திசை பார்த்தவாறு கேலண்டரை மாற்றக்கூடாது எமலோகத்தில் இருந்து யமதர்மன் பார்த்தால் நாட்களும் மாதமும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நாள் இருக்காரே அப்படின்னு ஒரு சிந்தனை ஏற்படும் இது வந்து ஒரு விதமான எதிர்மறையான ஒரு விஷயத்தை தரும் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த திசைகள் மாட்டி வைத்தால் வீட்டில் செல்வமும் ஐஸ்வரியமும் அதிகரிக்கும் கேலண்டரை வந்து எந்த புகைப்படங்கள் இருக்கிற மாதிரி வீட்டில் வச்சா ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய புகைப்படம் உள்ள கேலண்டர் தான் வீட்டில் வாங்கினது வைப்பாங்க ஒரு சில தன்னுடைய பூஜை அறையில் வைத்து அந்த கேலண்டரை பயன்படுத்துவாங்க அந்த வருடம் முடிந்தவுடனே அந்த கேலண்டரை எடுத்து வெளியே போட்டுருவாங்க இந்த பழக்கம் மிகவும் தவறான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்குள்ளே ஒரு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் குழந்தையை பார்க்கும்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தெய்வங்களை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் பெற்றோர்களை பார்க்கும்போது நன்றி விசுவாசத்தை ஏற்படுத்தும் இது போல் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்குள் வன்முறையையும் நமக்குள் ஒரு சோகத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படங்களை எக்காணத்து கேலண்டரில் இருக்கக்கூடாது நம்மளை பயமுறுத்தும் மாறி படங்களோ நமக்குள் சபலத்தை உண்டு பண்ணும் படங்களையோ நமக்குள் கோபத்தையும் நமக்குள் சோகத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு படங்களோ எக்கானத்து கொண்டும் கேலண்டரில் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு மிகவும் நேர்மறையான ஒரு ஆற்றலையும் படங்கள் குழந்தை படங்கள் இயற்கை படங்கள் இதுபோல் அமைப்புள்ள கேலண்டரை வீட்டில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நேர்மறையான ஆற்றலையும் ஒரு வேகத்தையும் உத்வேகத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வரும் கேலண்டர் கடிகாரம் எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்